It's Tuesday morning. காலையில் வந்து 4 மணி ஆயிடுச்சு. வீட்டுக்கு வர்றதுக்கே நிலவை பார்க்கும்போது அழகாக இருந்துச்சு. அதுதான் அப்படியே உங்களுக்கு வீடியோ எடுத்து ஷேர் பண்ணியிருக்கேன். காலைல 4 மணிக்கு வந்தோடனே தூங்கலான்னு பார்த்தா ஜன்னல்லையே அவ்வளோ வெளிச்சமாக இருந்துச்சு. காலைல எழுந்திரிச்சு காலையில் வந்து கோயிலுக்கெலாம் போயிட்டு திட்டுன்னு கோயிலுக்கெலாம் போயிட்டு வந்ததுக்கப்புறமேட்டுக்கு சாயங்காலமாக தண்ணிலாம் வந்து செடிக்கு ஊற்றிட்டு வெந்தயம் தெளிச்சுட்ருந்தேன். கீரையை பறிக்கணும், அதுவே 2 நாளைக்கு முன்னாடி பறிக்க வேண்டியது வேலையாக நான் வந்து பறிக்கிறத வந்து விட்டு வச்சுருந்தேன். இப்போ அதையும் பறிச்சிட்டேன். துணி மாடியில் இருந்துச்சு, அதையும் எடுத்து வச்சுட்டு 2 நாளைக்கு முன்னாடி அரிசி வந்து காய வச்சுருந்தேன். ரொம்ப வண்டாக இருக்குது அப்படின்ட்டு சரி ரவ்வா பார்த்து கரைச்சி வச்சுருந்தோம்னா நம்ம டெய்லி கஞ்சி போட்டு குடிச்சிக்கலாமேனு எடுத்து வச்சேன். நம்ம என்றைக்கு நீட்டாக வேலை பார்க்கணும்னு நினைக்கிறோமோ அன்றைக்கி தான் ஏதாவது கொட்டிகிட்ருப்போம். அதேமாரி தான் கொட்டிட்டேன். திருப்பி அதை எடுத்து க்ளீன் பண்ணி எடுத்து வைக்கிறதுக்கே டைம் ஆகிடுச்சு. அது நான் வந்து நிறைய வண்டு வந்துடுச்சு, அதனால் கழுவி காய போட்டு வச்சுருந்தேன். ஷார்ட்ஸில் பார்த்துருப்பீங்க நீங்கள். ரவ்வா பார்த்துக்கு அரைச்சி வச்சுன்னா டெய்லி வந்து ஒரு வெயிட் லாஸ்க்கு வந்து எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அதுமாரி வந்து பண்ணி வச்சுருக்கேன். இல்லைனா வண்டு வந்துடுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வீடியோ எடுத்துகிட்ருக்கும்போதே கரண்ட் போயிடுச்சு. சரி பரவாயில்ல, நம்ம எடுத்துருவோம்னு சொல்லிட்டு எடுத்துட்ருக்கேன். நான் வந்து இன்றைக்கி வந்து என்னென்ன ஹார்வெஸ்ட் பண்ணேன்னா வெந்தய கீரை வந்து எடுத்திருந்தேன். அதுக்கப்புறமேட்டுக்கு ஆனியன் லீஃப் இருக்கு இல்லையா, அதுவும் எடுத்துட்டுருக்கேன். எங்கள் அப்பா அதுக்குள்ளே முட்டை, சாக்லேட்டு, காய்கறி இதெல்லாம் வாங்கி வச்சுருந்தாங்க. வரும்போதே முட்டையை உடச்சிட்டு வந்துட்டாங்க எப்பயும் போல். அது சோப்பெல்லாம் ஒட்டி போச்சு, ஒரே கிச்சனே ஒரே ஸ்மெல்லாகிடுச்சு. இன்றைக்கி வந்து நாங்கள் என்ன சாப்பாடு செய்யலாம் பிளான் பண்ணோன்னா புரோட்டா போட்டு சல்னா பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்குள்ளே வந்து பசி வந்ததுனால எனக்கு வந்து நாட்டுக்கோழி முட்டையும் அப்பாவுக்கு வந்து நார்மல் முட்டையும் ஊற்றி சாப்பிட்றலாம் அதுக்குள்ளே அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ரெடி பண்ணிகிட்டு இருந்தோம். நான் எங்கள் அப்பா அதெல்லாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. நான் வந்து பறித்து வச்ச கீரை எல்லாத்தையுமே கட் பண்ணி டப்பாவில் போட்டு ஃப்ரிட்ஜில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுட்டேன். நாளைக்கு பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இது மட்டும் நான் கழுவி வைக்கல. பறித்த அப்படியே வந்து எடுத்து கிண்ணத்தில் மட்டும் மாற்றி வச்சேன். ஏன்னா கழுவினா அழுவி போயிடும் அப்படிங்கிறதுக்காக. நம்ம வாரத்தில் ஒரு வாட்டி வெந்தயக்கீரை எடுத்தோம்னா நல்ல அயன் நல்ல சத்து நமக்கு. அதனால் வீட்டில் ஒரு சின்ன ஒரு கிண்ணம் எடுத்து அதில் நல்லா தெளிச்சு விட்டிங்கன்னா கூட உங்களுக்கு வெந்தயக்கீரை வந்து வரும், சூப்பராக இருக்கும். சப்பாத்திக்கு கூட்டாக கூட நம்ம வந்து செஞ்சு சாப்பிட்லாம். நான் வந்து சரி சைட்லேயே வந்து பிரெட் அல்வா செய்யணுன்னு நேத்தியே வந்து பிரெட் வாங்கி வச்சுருந்தேன். சாப்பிட்டு பேலன்ஸ் இது தான் இருக்குது. அந்த இதுவும் பறிச்சிருந்தேன், பூண்டும் பறிச்சிருந்தேன். பூண்டு வந்து நல்லா இலையெல்லாம் வந்து இருந்துச்சு, சேர்த்து சமைக்கலான்னு அதையும் வந்து பறித்து வச்சுட்டேன். அப்பா சைட்லேயே வந்து புரோட்டாவுக்கு மாவு பிசைஞ்சிட்டாங்க. நான் வந்து சைடில் வந்து பிரெட் அல்வா வந்து பண்ணிகிட்ருந்தேன். அப்படியே அவங்க முட்டையும் போட ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. மாவு பிசைஞ்சாச்சு, முட்டை போட்டு ஆனியன் வந்து நறுக்கிக்கிட்டு இருக்காங்க. சைடில் பாருங்கள் பிரெட் அல்வா எப்படி இருக்குன்னு, நல்லாயிருக்கும், சூப்பராக இருந்துச்சு. நிஜமாக ஃபர்ஸ்ட் டைம் தான் நான் செய்கிறேன், நல்லா இருந்துச்சு. இப்போ வாங்கிட்டு வந்த காய்கறியெல்லாம் எடுத்து வைக்கணும்ல. அடுத்தடுத்து என்ன இருந்தாலும் அடுத்தடுத்து வேலை இருந்துக்கிட்டே தான் இருக்கும். நம்மளாம் டைம் பண்ணி உட்காந்தா தான். எங்கள் அம்மா வந்து சைடில் வேலை பார்த்துட்ருப்பாங்க, வந்து துணி மடிக்கிறது அந்தமாரி வேலை பார்த்துட்ருப்பாங்க. பிரித்து பிரித்து சம்டைம்ஸ் வந்து இதுமாரி தான் வேலை பார்ப்போம். பச்சை மிளகாய் பார்த்தா ஒரு கை அளவுக்கு இருந்துச்சு, அவ்வளோ பெருசாக இருந்துச்சு. இதுக்குன்னு தனி பாக்ஸை வைக்க முடியும்னு நான் வந்து பச்சை மிளகாவை உடச்சி உடச்சி அந்த பாக்ஸ்க்குள்ளே போட்டு வச்சுட்டேன். அவ்வளோ பெருசு பெருசாக இருந்துச்சு. காய்கறி வாங்கிட்டு வந்தால் அதை எடுத்து வைக்கிறதுக்கே 1 மணி நேரம் தேவைப்படும். நான் வந்து அதெல்லாமே ப்ரோ எல்லாமே படிப்படியாக நான் வந்து பண்ணிகிட்டே இருந்தேன். அப்போ தான் வந்து சாப்பாடு டயத்துக்கு கரெக்டாக இருக்கும், இல்லைன்னா பசி வந்துடும்ல அதுக்காக. அப்பாவும் சைடில் வந்துட்டு அவங்களுக்கு நார்மல் முட்டையும் எனக்கு நாட்டுக்கோழி முட்டையும் ஊற்றி வச்சுட்டாங்க. அதை தான் நான் சாப்பிட்டேன். அதுக்கப்புறமேட்டுக்கு தான் நான் என்ன பண்ணேன் அப்படின்னா கிச்சனை பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. இப்படி தான் கிச்சன் இருக்குது. இன்னுமே இது தான் நான் வந்து க்ளீன் பண்ணணும். டக் டக்குன்னு வந்து எல்லாமே நான் க்ளீன் பண்ண ஸ்டார்ட் பண்ணி க்ளீன் பண்ணிட்டேன். இந்த வ்ளாக் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். நான் ஷார்ட்ஸ்லேயுமே வ்ளாக்ஸ் வந்து ஷேர் பண்ணுறேன், பிடிச்சிருந்துச்சுன்னா அதுலேயும் போய் பாருங்கள். உங்களுடைய சப்போர்ட்டுக்காக ரொம்ப ரொம்ப நன்றி. இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணி பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. பிடிச்சிருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.